ஹரே கிருஷ்ணா. லோகத்தில் பலவிதமான பண்டிகைகள் வருகின்றன. அந்த பண்டிகைகள் ஏன் கொண்டாடுகின்றோம், எதற்காக கொண்டாடுகின்றோம் என்று தெரியாமல் மனிதர்கள் காலப்போக்கில் ஒவ்வொன்றையும் மறந்து கொண்டே வருகின்றனர். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வரக்கூடிய எல்லா பண்டிகைகளும் பொதுவாக விஷ்ணுவை கிருஷ்ணரை சம்பந்தப்படுத்தி பலவிதமான பண்டிகைகள் இருக்கின்றன. அந்த பலவிதமான பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி. அதனால் நம்ம இன்னைக்கு ஏன் தீபாவளி கொண்டாடுகின்றோம், அதற்கு பின் பகவான் 16108 பெண்களை ஏன் திருமணம் செய்தார் அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக இன்னைக்கு வந்து பார்க்கலாம். தீபாவளி கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் நரகாசுரன் என்ற அசுரனை பகவான் கிருஷ்ணர் வதம் செய்த நாள். நரகாசுரன் பூமி தேவியினுடைய புதல்வன். அப்படி பூமி தேவி யார் அப்படின்னா லக்ஷ்மி. சாக்ஷாத் லக்ஷ்மியினுடைய மகன் நரகா அசுரன். இது எப்படி சாத்தியம் என்றால், ஒரு மனிதன் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், சங்கம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அசுரர்களும் நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் நல்ல மனிதர்களாக நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அசட் சங்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் அசுரர்கள் ஆகிவிடுவோம் என்பது இந்த நரகாசுரனுடைய திருவிளையாடலிருந்து முதல் கருத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதும் சங்கம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். நரகாசுரன் பலவிதமான அசுர காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது இந்திரலோகத்துக்கு ஒரு முறை சென்று இந்திரதேவனுடைய அம்மா அவனுடைய குண்டலத்தை பறித்து கொண்டு வந்துவிட்டான். அதற்கு பின் வருணலோகத்துக்கு சென்று வருணதேவனுடைய வந்து குடையை பிடுங்கி கொண்டு வந்துவிட்டான். அதுபோல பலவிதமான அசுர காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது இந்திரதேவன் நேராக துவாரகை சென்று அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இந்த நரகாசுரன் பண்ணக்கூடிய அட்டகாசங்களை பற்றி சொல்கின்றார். ஏனென்றால் நரகாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன், இந்திரதேவனை விட சக்தி வாய்ந்தவன் இந்த நரகாசுரன். அதனால தான் இந்திரன் பயந்து கொண்டு அவனால் செய்வதறியாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று அங்கே சொல்கின்றான், பிரபோ இதுபோல செயல்களை இந்த நரகாசுரன் செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே கருடரில் ஏறுகின்றார். சத்யபாமாவையும் கூட்டு கொண்டு நேராக நரகாசுரன் இருக்கின்ற அரண்மனைக்கு செல்கின்றார். அப்படி நரகாசுரன் இருக்கின்ற அரண்மனைக்கு அங்கு அவன் செல்லும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செல்லும் பொழுது நரகாசுரனுடைய அரண்மனை பயங்கரமாக கம்பீரமாக இருக்கிறது. அது உள்ளே நுழைவது துர்லபத்திலும் துர்லபம், துர்லபத்திலும் துர்லபம், பயங்கரமாக இருக்கின்றது. பாதுகாவலெல்லாம் பயங்கரமாக இருக்கின்றது. ஒரு அரண்மனை கோட்டையைப் போல கோட்டைக்குள் நுழையாதபடி கட்டி வைத்திருக்கின்றான். பயங்கரமாக இருக்கின்றது. பகவானோ பகவான் படைத்தவன், பகவானால் எதையும் செய்ய இயலும். பகவானுடைய சுதர்சன சக்கரத்தையும் பகவான் அம்புகளை வைத்தியும் அந்த அரண்மனையை தகர்த்தெறிந்துவிட்டு உள்ளே செல்கின்றார். அப்படி உள்ளே செல்லும் பொழுது பகவான் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷம் தேவதத்தம் தனஞ்சயகம் பகவான் சங்குகளை முழங்குகின்றார். இதுதான் வந்து சத்திரர்களுடைய தர்மம். அப்படி பகவான் சங்குகளை அற்புதமாக திவ்யமான சங்குகளை முழங்கும் பொழுது எப்படி மகாபாரதத்தில் போரில் வந்து பாஞ்சஜன்யம் என்கின்ற பயங்கர கம்பீரமான சங்கை எடுத்து முழங்கும் பொழுது அசுரர்களுடைய மனம் சிதறுகிறது, அதுபோல இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கை கம்பீரமாக முழங்கும் பொழுது அங்கே மூரா அப்படிங்கிற அசுரன் தண்ணிக்குள்ளே உட்கார்ந்திருக்கின்றான். அப்படி தண்ணிக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற திவ்யமான சங்கினுடைய ஒளியை கேட்டு பகவான் வந்திருப்பதை அறிந்து மேலே வருகின்றான். அப்படி மேலே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அவனுக்கு 5 தலை இருக்கின்றது. அவன் 5 தலையை வைத்து கொண்டு பகவானிடம் சண்டை போட அவன் திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு பகவானிடம் சண்டை போடுவதற்காக வருகின்றான். அப்போ வரும்பொழுது கருடதேவனை முதலில் வந்து அடிக்கின்றான். முதலில் அடிக்கும் பொழுது கருடதேவனும் சண்டையிடுகின்றார். கருடனும் சண்டையிடும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இந்த மூரா அப்படிங்கிற அசுரனுக்கும் பயங்கரமான பெருத்த யுத்தம் நடக்கின்றது. இந்த அசுரனோ பயங்கர திறமைசாலியாக இருக்கின்றான். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்கள்லாம் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள். இந்த ஹிரண்யகசிபுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இவர்கள் தவம் செய்திருக்கின்றார்கள்.
அதுபோல் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒத்த காலில் நிற்பார்கள். அதற்கு பிறகு இந்த ஹிரண்யகசிபுவோட வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவன் தவம் செய்கிறான், அவனுடைய தலையிலிருந்து நெருப்பு செல்கிறது. அவனுடைய தவத்தின் பலன் அவனுடைய தலையிலிருந்து நெருப்பு வந்து செல்கிறது. அப்போ பிரம்மதேவரும் அசந்து விடுகிறார். அதுபோல் இந்த அசுரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சக்தி பெற்றவர்கள். அப்படி பயங்கரமாக சக்தி பெற்றவர்கள் இந்த மூரா அப்படிங்கிற ஐந்து தலையை வைத்திருக்கின்றான். இந்த மூரா அப்படிங்கின்ற அசுரன் பயங்கரமாக சண்டையிடுகின்றான். அதன் பேர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ முழுமுதற் கடவுள், அவரால் முடியாதது, எந்த விதமான காரியமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பகவான் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அந்த மூரா அப்படிங்கிறவனுடைய திரிசூலத்தை உடைத்தெறிகின்றார். அதுக்கப்புறம் அந்த மூரா அப்படிங்கிற அசுரனையும் கொன்று விடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூராவினுடைய பசங்கள், ஏழு பசங்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் அசுரர்கள். அவர்கள் சண்டையிட வருகின்றார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சண்டையிட வருகின்றார்கள். அதுபோல் அவர்களும் சாதாரண மனிதர்கள் இல்லை, அவர்களும் பயங்கரமாக வீரசூரமாக சண்டையிடுகின்றார்கள். அப்படி சண்டையிடும் பொழுது பகவான் சாதாரணமாக அவர்களிடம் சண்டையிட்டு யமலோகத்துக்கு எல்லாரையும் வந்து அனுப்பிவிடுகின்றார். அதுக்கப்புறம் நரகாசுரன் அப்படிங்கிற மகா அசுரன் வருகின்றான். அவனும் பயங்கரமாக கோபத்தினுடன் வருகின்றான். ஏனென்றால் மூரா அப்படிங்கிற அசுரனை பகவான் கொன்றுவிட்டார். அதன் பின் ஏழு அசுரர்களையும் பகவான் வதம் செய்து விட்டார். இந்த நரகாசுரன் பயங்கரமான, கொடூரமான, கம்பீரமாக பயங்கர கோபத்துடன் வருகின்றான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொன்றுவிட வேண்டும் என்ற பயங்கர கோபத்துடன் அவனுடைய சேனைகளையும் அவனும் வருகின்றான். வரும்பொழுது பகவானிடம் பயங்கரமாக சண்டையிடுகின்றான். பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கின்றது. எல்லோரும், தேவி தேவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள். நடடே, என்ன இவன் இப்படி சண்டையிடுகின்றானே என்று பகவானிடம் பயங்கரமாக யுத்தம் நடக்கின்றது. அப்படி பகவானிடம் பயங்கரமாக யுத்தம் நடக்கும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ அந்த சேனைகள் எல்லாரையும் கொன்று விடுகின்றார். பல மனிதர்கள் பயந்தே ஓடிவிட்டார்கள். அசுரர்கள் பல மனிதர்கள் இந்த சண்டையிடும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சண்டையிடுவதை பார்த்து பயந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். அதுபோல் நரகாசுரன் மட்டுமே இருக்கின்றான் தனியாக. அவன் பயங்கரமாக புலம்புகின்றான். அடே, எல்லோரும் கொன்று இறந்து விட்டார்கள், பல மனிதர்கள் ஓடிவிட்டார்களே என்று பயங்கரமாக கோபம் அவனுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகரிக்கின்றன. அதுக்கப்புறம் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, திருசூலத்தை எடுத்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக திருசூலத்தை எடுக்கின்றான் கொள்வதற்காண்டி. அதற்கு முன்பே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழுமுதற் கடவுளை எல்லாம் அறிந்தவர். அவர் எல்லா வேகத்தையும் விட வேகமாக செயல்படுபவர். நம்மளோட மனம் எவ்வளோ வேகமாக செயல்படுமோ அதை விட கோடிக்கணக்கான மடங்கு வேகமாக அவரால் வந்து காரியங்களை செயல்பட முடியும். அதனால் பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, அவன் திருசூலத்தை விடுவதற்கு முன்னாடி பகவான் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அவனை கொன்று விடுகின்றான். அவனை வந்து வதம் செய்து விடுகின்றார். அப்படி வதம் செய்யும் பொழுது எல்லா தேவி தேவர்களும் ஜெயா 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 என்று சொல்கின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து சாதுக்கள் எல்லோருமே வந்து எல்லோருமே ஜெயா 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 அப்படி என்று பகவானுடைய புகழை பாடுகின்றார்கள். எல்லோரும் ஆடுகின்றார்கள். பகவானிடம் மலர்களை தூவுகின்றனர், நடனம் ஆடுகின்றார்கள். கந்தர்வர்கள் எல்லோரும் மெத்தளம் அடித்து கொண்டு ஆகாச வாணியில் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், குதிக்கிறார்கள். நரகாசுரன் இறந்து விட்டான் என்று எல்லோரும் பயங்கரமாக வந்து மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். அதுக்கப்புறம் பூமாதேவி வருகின்றார். பூமாதேவி வரும் பொழுது இந்த நரகாசுரன் திருடி கொண்டு வந்த இந்திரதேவனுடைய அம்மாவினுடைய கவச குண்டலத்தையும் வர்ணதேவனுடைய குடையையும் திருப்பி இந்த பூமி தேவி கொடுக்கின்றார். அதற்கு பிறகு பூமி தேவி பயங்கரமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கின்றார். இதுபோல் இவன் தவறுதலான காரியத்தில் செய்து விட்டான், இவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய புகழ், பகவான் எப்படி கருணை வாய்ந்தவர், கருணை கடல் என்பதை பற்றி பகவானுடைய செயல்களை ஸ்துதி பாடுகின்றனர் பூமாதேவி. அப்படி பூமாதேவி பாடிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரம் கேட்கின்றனர் பூமாதேவி. என்ன வரம் அப்படின்னா, இந்த நரகாசுரன் பலவிதமான தப்பு காரியங்களில், பலவிதமான பாவ காரியங்களில் அவன் ஈடுபட்டிருக்கின்றான். உங்களது திரு கைகளை அவன் மேலே வைக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய திரு கைகள் அவன் மேல் பட்டுதல் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவனுடைய பாவங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்று சொல்லும் பொழுது
பூமாதேவியினுடைய பிரார்த்தனையை ஏற்று பகவானும் அதுபோலவே வந்து செய்கின்றார். அதன் பிறகு இந்த நரகாசுரனுடைய அரண்மனையை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கட்டியிருக்கின்றான் இந்த அந்த நரகாசுரன். அந்த அரண்மனைக்குள் செல்கின்றார். அப்படி அரண்மனைக்குள் செல்லும் பொழுது எப்படி ஒரு சிங்கம் கம்பீரமாக நடக்குமோ அதுபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கம்பீரமாக இந்த அரண்மனைக்குள் நுழைகின்றார். அப்படி சர்வசாகம் ரதிசன்ன விஷ்டோ மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. பகவானுக்கு நன்றாக தெரியும் இங்கே 16,000 பெண்களை இந்த நரகாசுரன் கடத்தி வந்திருக்கின்றான் என்று நன்றாக தெரிந்து நரகாசுரனுடைய அரண்மனைக்கு பகவான் அற்புதமாக செல்கின்றார். அப்படி அற்புதமாக செல்லும் பொழுது இருக்கின்ற எல்லாம் 16,000 பெண்களும் ராணிகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகை பார்த்து சொக்கி விடுகின்றனர். ஏனென்றால் பகவானுடைய அழகு நம பங்கஜ நபாய நம பங்கஜ மாலினும் நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரஹீன். குந்திதேவி ஸ்ரீமது பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் அருமையாக பிரார்த்தனை செய்கின்றனர். எல்லோருமே தாமரை மலருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகை வந்து வர்ணிக்கின்றார் குந்தி மகாராணி. பகவானுடைய நம பங்கஜ நேத்ராய எப்படி தாமரை மலர்கள் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குமோ அதுபோல் பகவானுடைய நேத்திரம் பகவானுடைய தாமரை கண்ணன் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கின்றதான். அதுக்கப்புறம் பகவான் தாமரை மலர்களால் ஆன மாலையை அணிந்திருக்கின்றாராம். அதுக்கப்புறம் பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் தாமரை தாமரை தாமரையாக அப்படி தான். ஒரு நாள் ஒருத்தர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருத்தர் கேள்விகளை கேட்டார், ஏங்க எவ்வளோ தாமரை எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளோதான் வந்து பகவான் அழகாக இருப்பாரா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தாமரை எவ்வளோ அழகோ அவ்வளோ அழகு கிடையாது, அதை விட கோடிக்கணக்கான மடங்கு அழகில் வந்து அதிகமாக இருப்பார். இருந்தபொழுதிலும் நமக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்கள் தாமரையை ஒப்பிடுகின்றன. இந்த லோகத்தில் இருக்கிறதுலையே அழகு எது அப்படின்னா தாமரை. அதோடு ஒப்பிட்டால் மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம இந்த உலகத்திலே இல்லாத ஒரு வஸ்துவை ஒரு உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது என்ற சாஸ்திரங்களுக்கு நன்றாக தெரிந்து தாமரையுடன் ஒப்பிடுகின்றன. அதுபோல் பகவான் அழகாக வந்து அற்புதமாகவும் பகவான் வந்து இந்த அரண்மனைக்குள் செல்கின்றார். வேணும் குணந்தமரவிந்ததலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாமுத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி. பகவானை பார்த்தால் யார் சொக்கி விழமாட்டார்கள். பகவானுடைய லீலைகளும் ஜென்ம கர்மச்சமே திவ்யம். பகவானுடைய லீலைகளும் சரி பகவானும் சரி மிகவும் அழகான ஒரு அற்புதமாக வந்து பகவான் வந்து அரண்மனைக்குள் நுழைகின்றார். நுழையும் பொழுது 16,000 பெண்களும் பிரார்த்தனை செய்கின்றனர். இவரே வந்து எனக்கு எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று 16,000 பெண்களும் பிரார்த்தனை செய்கின்றார். அதுமில்லாமல் பகவான் ஏன் அங்கே செல்கின்றார் அப்படின்னா இவர்களை விடுவிப்பதற்காக செல்கின்றார். அங்கே விடுவிப்பதற்காக செல்லும் பொழுது இவர்கள் இதுபோன்ற பிரார்த்தனை செய்கின்றனர். ஏன் இதுபோன்ற பிரார்த்தனை செய்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேத காலங்களில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் அடுத்தவருடைய வீட்டில் போய் தங்கிவிட்டால் அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் வேத காலங்களில். அதனால தான் இந்த 16,000 பெண்களும் இவர்கள் சாதாரண பெண்கள் கிடையாது. இவர்கள் எல்லோருமே வந்து ராணிகள். அப்படி இந்த ராணிகள் நன்றாக இவர்களுக்கு தெரியும், நாம் இப்போ நம்மளை திருமணம் யாரும் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதுர் கடவுளான எல்லோருக்குமே அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில்களே இந்த 16,000 பெண்களும் சரணடைகின்றனர். ஏன் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் அவரே எல்லாருக்கும் சுகுர்த்து, எல்லாருக்குமே சுகுர்த்து அடைக்கலம் அவர்தான். யார் வேணாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கை விட்டுடலாம், ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிதாகம் மஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ர ஓம்கார ரிக்ஷமா யஜுரேவச்ச. பகவான் சொல்லுகின்றார், நானே தாய் நானே தந்தை. அதுபோல் என்னைக்கு யார் வேணாலும் நம்ம கையை விட்டாலும் நம்மளுடைய தகப்பனும் தாயும் கை விடுவதே கிடையாது. அதுபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாயாகவும் தந்தையாகவும் விளங்குவதால் இந்த 16,000 பெண்களையும் பகவான் திருமணம் செய்து கொள்வதாக ஒத்துக்கொள்கின்றார். அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 16,000 பெண்களையும் திருமணம் செய்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஏதோ ஒரு அரண்மனைக்குள் 16,000 பெண்களையும் அங்கு அடைக்க எப்படி
ஜெயில் இருக்குமோ அதுபோல் வந்து அடைக்கப்படவில்லை. 16,000 ராணிகளுக்கும் 16,000 அரண்மனைகளை பகவான் கட்டினார். பகவான் அற்புதமாக 16,000 அரண்மனைகளை கட்டினார். எல்லா ஒவ்வொரு அரண்மனையும் பார்த்தோம் அப்படின்னா வைரம், தங்கம், வைதூரியம் இது போன்ற மிக விலை உயர்ந்த அரண்மனையை பகவான் அற்புதமாக படைத்தார். அது மட்டும் 16,000 அரண்மனை படைத்ததும் இல்லாமல் 16,000 கிருஷ்ணராக பகவான் ஒவ்வொரு அரண்மனைக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணராக உருவம் எடுக்கின்றார். இதுதான் பகவானுடைய தனி சிறப்பு. பகவான் வந்து 16,000 பெண்களையும் ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் திருமணம் செய்து கொண்டு ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு அரண்மனை ஒவ்வொரு பெண்களையும் வந்து ஒவ்வொரு ராணிகளுக்கும் வந்து ஒரு ஒரு ராணியின் வீட்டில் குடித்தனம் நடத்துவார். அடுத்த ராணிகள் எல்லோருமே வந்து கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள். அதுபோல் பகவானிடம் கிடையவே கிடையாது. 16,000 பெண்களுக்கும் 16,000 கிருஷ்ணர் அற்புதமாகவும் தோன்றினார். அப்படி எப்படி தோன்றுகின்றாராம் அப்படின்னா, வந்து ஒரு ராணி குள்ளமாக இருந்தால் அவருக்கு குள்ளமாக பகவான் தோன்றுகின்றாராம். ஒரு ராணி வந்து அதிகப்படியான உயரமாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல பகவான் உருவத்தை எடுத்துக்கொள்கின்றார். அது ராணிகள் எவ்வாறு இருக்கின்றார்களோ, ஜோடிக்கேத்தின மூடிக்கேத்த ஜாடி இருப்பதைப் போல பகவான் ஒவ்வொரு ராணிகளுக்கும் தகுந்தாற் போல அற்புதமாக வந்து எடுத்துக்கொள்கின்றார். இதுதான் வந்து பகவானுடைய அற்புதமான வந்து லீலைகள். பல மனிதர், பல நாஸ்திகவாதிகள் ஏன் இப்போ கிருஷ்ணர் 16,000 பெண்களை வந்து திருமணம் செய்து கொண்டார் அது போன்ற அவதூறாக பேசுவது வழக்கம். அவர்களுக்கு சாஸ்திரத்தின் அறிவு இல்லாத காரணத்தினால், ஞானம் இல்லாத காரணத்தினால் இதுபோன்று பேசுகின்றார்கள். நாம் தீபாவளி கொண்டாடுவதற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே காரணம், நரகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்ததனால் நாம் தீபாவளி கொண்டாடுகின்றோம். நாம் இதுபோன்று தீபாவளி கொண்டாடும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த திவ்யமான லீலைகளை ஞாபகத்தில் வைத்து கொண்டு கொண்டாட வேண்டும். அதுபோல 16,000 பெண்களையும் இந்த ராணிகளையும் திருமணம் செய்வதற்கு காரணம் இந்த நரகாசுரன் கடத்தி சென்று வந்து அடைத்து விட்டான். அவர்களை எல்லோருமே நரகாசுரனை வதம் செய்து இந்த 16,000 பெண்களையும் மீட்டெடுக்கும் பொழுது இவர்கள் எல்லோருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில் சரணடைந்து எங்களை நீங்கள்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணைக்கடலாக இருந்து திருமணம் செய்து கொள்கின்றார். எதுவுமே வந்து நம்ம சாஸ்திரத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண. Hare Krishna.